ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல சி யூ இன் மை 19th லைஃப் டிராமாவோட 7th எபிசோடு தான் பார்க்க போறோம். சோ கடைசி எதுவரைக்கு பார்த்திருந்தோம் அப்படின்னா, நம்ம சியோஹா வந்து அசிஸ்டண்டோட அப்பா தான் வந்து அந்த ஆக்சிடென்ட்ல இறந்துருப்பான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப சோகமா வீட்டுக்கு வந்துட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் தான் அவனை கட்டி பிடிச்சா அவனை வந்து சமாதானப்படுத்துவான். அங்கதான் எபிசோட் 6 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. வாங்க எபிசோட் 7க்குள்ள போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட 12th லைஃப் தான் காட்டுறாங்க. இதுல வந்து பெரிய பனிப்பிரதேசத்துல ஒரு குரூப் நடந்து போயிட்டு இருக்கு. இதுல ஒருத்தர் தான் நம்ம ஹீரோயின். சோ அப்ப ஹீரோயின் மைண்ட் வைஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து எனக்கு கிடைச்ச சாபமா இல்ல வரமான்னு தெரியல, பட் இதுதான் என் தலையெழுத்து, இதை நான் அக்செப்ட் பண்ணி வாழ ஆரம்பிச்சிட்டேன். சோ இத்தனை வருஷத்துல நான் எடுத்த எல்லா லைஃப்லயுமே நான் கஷ்டப்படும் போதும் சரி, சந்தோஷமா இருக்கும் போதும் சரி, யாரோ ஒருத்தர் என் கூட இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட் லைஃப்ல காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோவை வந்து ஹக் பண்ணி சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் வந்து நடந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அந்த ஆக்சிடென்ட் பண்ணிருப்பான்ல அந்த பாஸ் வந்து போன்ல பேசிருப்பான். சோ அப்ப ஹீரோயின் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, சோ இந்த விஷயம் வந்து ஆக்சிடென்ட் இல்ல, மர்டர்ங்கிறது ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் திங்க் பண்ணிட்டு இருக்கா. இதே சமயத்துல நம்ம ஹீரோட அப்பா, அதாவது சேர்மேன தான் காட்டுறாங்க. அவர் ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டு நேரா அந்த கேப் 24 சேர்மேன தான் கால் பண்றாரு. கால் பண்ணி அந்த பாச முடிச்சு விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ இதை கேட்டோன்னே அந்த சேர்மேன நேரா வந்து அந்த ஆக்சிடென்ட் பண்ணா பாத்தீங்களா, மர்டர் ஆக்சுவலி, அந்த பாச புடிச்சு மிரட்டிட்டு ஒழுங்கா இந்த கண்ட்ரி விட்டு போயிரு, இதுக்கப்புறம் நான் உன்னை இந்த கண்ட்ரிக்குள்ள பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு அங்கிருந்து போறாரு. சோ இந்த மர்டருக்கும் ஹீரோட அப்பாக்கும் என்ன சம்பந்தம் இப்போ வரைக்கும் காட்டல, போக போக தெரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஆன்டிகோட் ரெஸ்டாரண்ட்ல ஒரு மிஸ்டீரியஸ் பாய் இருப்பான்ல, அவனே தான் காட்டுறாங்க. நல்லா நீட்டா கோட் ஷூட் போட்டு ஒரு காலேஜுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கான். சோ அப்ப அங்க போறவங்க எல்லாம் அவனுக்கு விஷ் பண்றாங்க. என்னடான்னு வந்து பார்த்தா, ஒரு டிபார்ட்மெண்ட்குள்ள என்டர் ஆகும் போது தெரியுது அவன் வந்து ஆக்சுவலா ஒரு ப்ரொஃபசர். பட் ஏன் வந்து இங்க போய் சொல்லி பார்ட் டைமா ஒர்க் பண்றாங்க இப்போ வரைக்கும் நம்ம காட்டல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, மிஸ்டர் ஹாவா தான் காட்டுறாங்க. அவன் ஃபுல்லா தூங்கி இருந்துருச்சு, ரொம்ப டயர்டா வந்து இருக்கான், சரியான ஹேங் ஓவர் ஆயிருக்க மாட்டிருக்கு. அவன் வந்து சோவான வந்து கிஸ் பண்ற மாதிரி அவனுக்கு வந்து தோணிட்டே இருக்குது. சோ இது கனவா இல்ல நேத்து தான் நடந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு கரெக்டா சோவன்ல இருந்து கால் வருது. சோ அவனு அட்டன் பண்ணி பேசும்போது, உங்களுக்கு உடம்பு சரியாயிருச்சா அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறா. ஏன் என்னாச்சுன்னு கேட்கும்போது, நேற்று நைட் எங்கூட தான் நீங்க ஞாபகம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவனுக்கு தூக்கி வாரி போட்டுருது, சரி சொல்லுங்க என்னாச்சு அப்படின்னு கேட்டிருக்கும் போது, உடனே மிஸ்டர் ஹாவோட தம்பி பக்கத்துல வந்து கத்திட்டு இருக்காண்டி, அண்ணா என்னை பொறுப்பா வளர்த்துற, நீ என்னடா காரியம் பண்ணிட்டு இருக்க, பொண்ணு கூட என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வம்பெழுத்து இருக்கான். அப்பதான் வந்து சோவன் சொல்றான், உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா, நேற்று வந்து நீங்க நிறைய குடிச்சிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, இப்ப மிஸ்டர் ஹா என்ன கேக்குறா, நான் தான் உனக்கு கால் பண்ணி வர சொன்னா அப்படிங்கிற மாதிரி இல்ல, நான் எதார்த்தமா கால் பண்ணும்போது நீங்க ஓவரா உளறிட்டு இருந்தீங்க, அதனாலதான் நாங்க வந்தேன், அதுக்கப்புறம் நீங்க கிளம்பி போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை வச்சிடறான். அதுக்கப்புறம் தான் சோவன் வந்து நடந்த விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். நம்மால் ஃபுல்லா குடிச்சு மட்டையே இருப்பான். அப்பதான் கரெக்டா சோவன் அங்க வந்த உடனே இவன் என்ன பண்ணுவான், சோவன் உளறிட்டு போய் கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல போற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நினைச்சுன்னு காட்டல. சோ அதை வந்து சோவன் வந்து நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அடுத்த சீன்ல அந்த பைனான்ஸ் ஆபீசர் பாஸ் தான் காட்டுறாங்க. நம்ம செக்யூரிட்டி ஏஜென்ட்ஸோட சிஇஓ வந்து மிரட்டிட்டு போனதுக்கு அப்புறம் சொன்ன மாதிரி இவனுக்கு வந்து ஆபீஸ் காலி பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்ப அந்த பாஸோட அசிஸ்டன்ட் வந்து கேக்குறான், அப்ப நிஜமாலுமே நம்ம பயந்து போறோமா பாஸ் அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். இதுல அவன் கடுப்பாயிட்டு என்ன சொல்றான்னா, இதெல்லாம் நடக்கும் எனக்கு ஏற்கனவே தெரியும் ராஜா, அதனாலதான் என் சேஃப்டி நான் ப்ரூஃப் எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்க பீரோல வந்து ஒரு பாக்ஸ் எடுத்து பாக்குறான். பார்த்தா இவங்க ஆக்சிடென்ட் பண்ணிருப்பான்ல அந்த டிரைவருக்கு வந்து இவன் தான் இந்த ஜாப் அசைன் பண்ணிருப்பான், அந்த ப்ரூஃப் எல்லாமே இவன் வச்சிருக்கான். சோ இதை காமிச்சிட்டு என்ன சொல்றான்னா, இந்த பிரச்சனையை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவன் வந்து சொன்ன மாதிரி அவன் ஃபேமிலி டின்னர் ஆட்டிருக்கு, அதுக்காக போயிட்டு இருக்கான். அங்க போனோடனே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பிடிச்சி அவனை வம்பிடுக்காங்க. ஏன்னா ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்துட்டு ஹோட்டல போய் பாத்துட்டு இருக்க, வேற ஏதாவது பாக்கலாம்ல அப்படின்னு வம்பிழுத்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோட அப்பா வந்துடுறாரு, அதாவது சேர்மன். அவர் வந்து என்ன சொல்றாங்க, சரி வாங்க சாப்பிட போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாத்துக்கு கூப்பிட்டு போயிறாரு. சோ நம்ம ஹீரோ தெரிஞ்சது, இவனுக்கு இன்னும் மொக்க போட்டு நம்ம சாகடிக்க போறானுன்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, காதுல இருந்து அந்த மைக்கை கையில் எடுத்து வச்சுக்கிறாரு. இவனுக்கு பேசுறது கேட்க வேண்டிய அவசியமே இல்ல ராஜா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அடுத்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா, ஹீரோயினை மீட் பண்றதுக்காக அவன் சிஸ்டர் வந்திருப்பா. இதை பாக்குற ஹீரோயினை சக்கர, ஏன் திடீர்னு இன்னத்துக்கு வந்திருக்கேன் கேக்கும்போது, இல்ல உன்னை பாக்கணும் போல் இருந்துச்சு அதனாலதான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கப்புறம் சரி உள்ளவா அப்படிங்கிற மாதிரி உள்ள கூட்டு போறா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட் ஆட்டி தான் இருக்காங்க. சோ உடனே ஹீரோயினோட சிஸ்டர் வந்து அவளை போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கா, பேரை சொல்லிடுறா. ஆனா என்ன ரிலேஷன்ஸ் சொல்றது திணறிட்டு இருக்கா, ஹீரோயினோட சிஸ்டர் சொல்றதா அப்படின்னு யோசிச்சுட்டு, இல்ல நான் ஹீரோயினோட ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறான். இதை கேட்கிற அந்த ரெஸ்டாரண்ட் ஆண்டிக்கு வந்து சிரிப்பு அடக்க முடியல. அப்ப அவங்க ஹீரோயின் சொல்லிடுறாங்க, உன் தங்கச்சி போய் சொல்ல தெரியல, என்னால சிரிப்பை வேற அடக்க முடியல, தயவு செஞ்சு உண்மையை சொல்லிடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் ஹீரோயின் சொல்றா, நீ என் தங்கச்சிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறா. அது மட்டும் இல்லாம அவங்களுமே என்னோட ஒரு பாஸ்ட் லைஃப்ல வந்து என்னோட கசினா தான் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரெண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். அந்த சமயத்துல நம்ம ரெஸ்டாரண்ட் ஆண்டி வேற ஹீரோயின் அங்கிள் அங்கிள் கூப்பிட்டு இருக்காங்களா. இதை பார்க்கும்போது ஹீரோயின் சிஸ்டருக்கே வந்து சரியான கடுப்பாயிருது. இவளை நான் எந்த கணக்குல இருக்கிறது, என்னோட அக்கான்னு நினைச்சுக்கிறதா இல்ல அந்த கிளவியோட அங்கிள் நினைச்சுக்கிறதா, ஒண்ணுமே புரியலையடா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காய் நின்றுட்டு இருக்கான். சோ இந்த மாதிரி இவங்க எல்லாம் பேசிருக்க விஷயத்த பின்னாடி வந்து அந்த மிஸ்டீரியஸ் பாய் பாத்தீங்களா, அவன் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஹீரோயின் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்ப ஹீரோயினா ஓப்பனா சொல்லிடுறான், சத்தியமா இந்த மாதிரி ஒரு விஷயம் என் லைஃப்ல நடந்ததே இல்ல, ஏன்னா என்னோட பாஸ்ட் ரெண்டு லைஃப்ல சம்பந்தப்பட்டவங்களும் நீங்க என் கூட இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அந்த மிஸ்டீரியஸ் பாய் அங்க வரும்போது அவனை கூப்பிட்டு கொஞ்சம் போட்டோ மட்டும் எடுத்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி மூணு பேர் ஜாலியா போட்டோ எடுத்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து மிஸ்டர் ஹாவா தான் காட்டுறாங்க. அவர் வந்து வீட்டுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து சோவன் இருந்து கால் வருது. அட்டன் பண்ணணும், ஏன் என்ன
என்னாச்சு அப்படிங்கிற பதட்டமா பேசுறாரு. பட் என்னாச்சு நம்மளுக்கு காட்டல, அங்க கட் பண்ணிட்டு நேரம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. அவர் வந்து ஃபேமிலி டின்னர்ல சாப்பிட்டு இருக்கும் அவங்க ஆன்டி வந்து பேசி கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ மைக் கழட்டி வச்சிட்டாரு, யாருமே கண்டுக்காம ஒரு பட் சாப்பிட்டு இருக்காரு. அப்ப கூட இருக்க அவங்க பிரதர் வந்து கூட சொல்றான், பட் ஆன்டி பேசிட்டு இருக்காங்க, கொஞ்சமா ரெஸ்பெக்ட் கொடுறா, மைக் எடுத்து மாற்ற அப்படிங்கிற சொல்றாங்க. அப்போ திடீர்னு ஹீரோ என்ன பண்ணிடுறாங்க, எனக்கு இங்க இருக்கிற அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, நான் கிளம்புற அப்படிங்கிற சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாரு. பட் அவங்க அப்பாக்கு வந்து இந்த விஷயம் பிடிக்கல, ஒழுங்கா உட்காரா, இது வந்து ஃபேமிலி டின்னர், எல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிற மிரட்டுறாரு. அப்பவுமே ஹீரோ வந்து அவங்க அப்பா பேச்சு கேட்காம இல்ல நான் கிளம்பணும் அப்படிங்கிற சொல்லிட்டு வெளியே வந்துடுறான். அதே சமயத்துல ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபைனான்ஸ் ஆபீசரோட பாஸ் கிட்ட இருந்து கால் வருது. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, என் லைஃபே ரிஸ்க் எடுத்து உனக்காக ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ, இந்த ஆக்சிடென்ட் பண்ண சொன்னது வேற யாரும் இல்ல, உனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவங்க, உன்னோட ஃபேமிலி எம்ஐ குரூப்ஸ்ல இருக்கிற ஆள் தான் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டோம்னு நம்ம ஹீரோக்கே ஷாக் ஆயிருது. அப்ப வந்து கரெக்டா வீடியோ திரும்பி பாக்குறான், யாரா இருக்கும் என் ஃபேமிலியில அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே எப்பவும் போல பக்கத்துல இருக்க ஸ்விமிங் பூல் ஓடி வந்து குளிச்சுட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன் நடந்த விஷயத்துல வச்சு யாரா இருக்கும்ட்டு. பட் ஹீரோக்கு வந்து எதுவுமே கிளிக் ஆகல. இப்ப வந்து ரெஸ்டாரண்டால காட்டுறாங்க, மிஸ்டர் ஹா வந்து அரக்க பறக்க ஓடி வந்திருப்பான். என்னடா பார்த்தா சோவன் வந்து ஃபுல்லா குடிச்சு மட்டையா இருக்கா. அப்ப வந்து மிஸ்டர் ஹா கேக்குறான், எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது சோவன் வந்து மப்பள இருந்து கூட தெளிவா உளறான், ஏன் நேத்து நீ மட்டையா இருந்தது நான் தானே வந்து ஹெல்ப் பண்ண, ஒழுங்கு முறையா நீ தான் வீட்டுக்கு கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி அடம்பிடிச்சிட்டு இருக்கான். இவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அதே சமயத்துல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, அவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம ரோட்ல அப்படியே ரொம்ப சோகமா நடந்து வந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சோ இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம ஹீரோயினும் ஹீரோ பிக்கப் பண்றதுக்காக வந்துடுறான். சோ ஹீரோயினை பார்க்கும்போது கொஞ்சமாவது ஹீரோ ரிலாக்ஸ் ஆகிறான், ஏன்னா அவனுக்கு வந்து சுத்தி இருக்கிற யாரை நம்புறது, இப்ப ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த விஷயம் பண்ணிருக்காங்க தெரிஞ்சுன்னா அவன் ரொம்ப அப்செட் ஆயிட்டான். சோ அப்ப ஹீரோயின் வந்து பக்கத்துல வந்தோம்னா ஹீரோ வந்து அவனை அறியாமே ஹீரோயினை வந்து கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவனை வந்து ஓரளவு கம்ஃபர்ட் பண்ணி கார்ல வந்து கூட்டு போயிடறான் வீட்டுக்கு. சோ இவன் ரொம்ப ஈரமா இருக்கான்னு தெரிஞ்சு நீ போய் குளிச்சுட்டு வா, உனக்காக சுட சுட ஏதாவது சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை பயந்து அங்கிருந்து ஓட வச்சிடற குளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் அவனுக்கு வந்து ஃபுட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மிஸ்டர் ஹாவா தான் கட்டுறாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா சோவனை ரொம்ப கஷ்டப்பட்டு கூட்டு வந்துட்டு இருக்காரு. சோவன் என்ன பண்றான்னா மிஸ்டர் ஹா கிட்ட பக்கத்துல கிஸ் பண்ற மாதிரி வந்து வேண்டிய தோல்ல சாஞ்சிடறான். அப்பதான் அதுக்கு முன்னாடி நாள் என்ன நடந்துச்சுங்கிறத ஹா யோசிச்சு பாக்குறாரு, ஏன்னா அவரும் முன்னாடி நாள் இதே தான் பண்ணிருப்பாரு. சோ இவ பழிவாங்கறதுக்காக பண்றாளோ அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சு பார்த்து, ஏன்னா அவர் முன்னாடி நாள் என்னென்ன பேசினாரோ அதே விஷயத்தான் இப்ப வந்து சோவனும் பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன சொல்றோம், நானே போயிருவேன் தெரியும் உன் வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்க கொஞ்சம் தூரம் நடந்து போய் காசுல போய் விழுந்துடுறான். அவ்வளவுதான் சோவனுக்கு ரொம்ப அவமானமாயிருது. சோ மிஸ்டர் ஹா வந்து இல்ல நான் கூட வரேன் சொல்லும்போது அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற சொல்லி நொண்டிட்டே நடந்து போறான். இவளை பாக்குற மிஸ்டர் ஹாக்கு இவளை என்ன பண்றதுன்னே தெரியல, ஆனா ஒரு பக்கம் அவனு ஹாப்பியாவும் இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் அதை காட்டுறாங்க, இவங்க ரெண்டு கொஞ்சம் க்ளோஸா இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப வந்து ஹீரோக்கு வந்து ஹீரோயின் பிடிக்க ஆரம்பிச்சிருது. சோ இந்த மாதிரி இவங்க ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஹீரோக்கு வந்து ஹீரோயினோட பிரதர் கிட்ட இருந்து கால் வருது. இதை பார்த்தோம்னா ஹீரோயின் சரியான கட்டுப்பாயிரா, இது என்னது அப்படின்னு கேட்கும்போது ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அடுத்த சீனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நேரா வீட்டுக்கு தான் போறான் பிரதரை பாக்குறதுக்கு. அவன் அப்பவுமே வந்து ஹீரோக்கு தான் டைல் பண்ணிட்டு இருக்கான். வீட்டுக்கு போன ஹீரோயின் பேச்சே கிடையாது, ஒன்லி வீச்சு தான். போன உடனே அவன் தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிச்சாரா. உடனே அவன் ஏ என்னடி பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, நீ எதுக்கு அவனுக்கு கால் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது தான் ஹீரோயினோட பிரதர் வந்து உண்மையை சொல்றான், நீ அன்னைக்கு வந்து பாத்துட்டு போனே இல்ல அந்த ஃபைனான்ஸ் பாஸ, நீ போனதுக்கு அப்புறம் அவன் வந்து பேசிட்டு இருந்தா இது ஆக்சிடென்ட் கிடையாதுன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்ல சொல்லவே ஹீரோயின் தெரிஞ்சிருது. சோ ஹீரோ கிட்ட போட்டு கொடுத்தது இந்த நாய் தான் இந்த விஷயத்தை அப்படிங்கிற மாதிரி. சோ இதுக்கப்புறம் இந்த விஷயத்த தலையிடாத, இதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு ஹீரோயின் அங்கன்னு வந்துடுறான். நெக்ஸ்ட் சீன்ல மிஸ்டர் ஹா வந்து அவங்க அப்பாவோட கல்லறைக்கு போய் மரியாதை செலுத்தலாம் போயிட்டு இருக்கும்போது அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சியோகா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா சியோகா இப்பதான் தெரிஞ்சிருக்கும் அந்த டிரைவர் இறந்தவர் வந்து ஹாவோட அப்பான்னு சொல்லிட்டு அவரு ஃபீல் பண்ணி மரியாதை செலுத்திட்டு இருக்காரு. சோ அப்ப ரெண்டு பேரும் வெளியே வந்து பேசும்போது தான் சியோகா சொல்றான், இது வந்து ஆக்சிடென்ட் கிடையாது, இது மர்டர், நான் இப்பதான் இதை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இது கேட்கும்போது மிஸ்டர் ஹாக்கே வந்து சரியான கட்டுப்பாயிருது, ஏன்னா அதுல அவங்க அப்பா வந்து தானே இறந்திருப்பாரு. அப்ப வந்து நம்ம ஹீரோ என்ன சொல்றாங்கன்னா, இதுல வந்து என் ஃபேமிலி தான் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது மிஸ்டர் ஹா என்ன கேட்கிறாருன்னா, அப்ப இதோட கான்சிகுவன்ஸ் வந்து ரொம்ப மோசமா இருக்கும், இது உன்னால சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோ வந்து என்ன ஆனாலும் சரி நான் உண்மை கண்டுபிடிக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லும் போது மிஸ்டர் ஹா வந்து ஓகே நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், நீ என்ன வேணா பண்ணு நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிடுறாரு. சோ நெக்ஸ்ட் டே ரெஸ்டாரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஆன்டிக்கு வந்து பழையபடி பெயின் வர ஆரம்பிச்சிருது. சோ அப்ப அந்த மிஸ்டீரியஸ் பாய் தான் பக்கத்துல இருக்கான், அவர் பேர் வந்து ஆக்சுவலா மின், இனிமேல் நம்ம அவர் மின்னே சொல்லிடலாம். சோ மின் தான் அவங்ககிட்ட ஆறுதலா பேசும்போது ஆன்டி என்ன சொல்றாங்கன்னா, இந்த விஷயம் வந்து ஹீரோயின் தெரிய வேண்டாம், அவளுக்கு ஆல்ரெடி நிறைய பிரச்சனை இருக்கு, சோ இது எதுவுமே தெரியாம பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேக்குறாங்க. அவனும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். உடனே ஹீரோயின் அங்க வரான்னு தெரிஞ்சோன்னு ஆன்டி பெயின்ல இருக்காங்கல்ல, ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு சரி நான் உள்ள ஃபுட் ப்ரிப்பேர் பண்றேன் சொல்லிட்டு உள்ள போயிடறாங்க. ஹீரோயின் வந்து எங்க ஆன்டின்னு கேட்கும்போது இல்ல ஃபுட் ப்ரிப்பேர் பண்றாங்க மாதிரி சொல்லி சமாளிக்கிறான். அப்ப அங்க இருக்கிற அந்த டேப்லெட் பாக்ஸ் பாத்துறாங்க, இது யாருது அப்படின்னு கேட்கும்போது இல்ல இது என்னோட தான் அப்படிங்கிற மாதிரி மின் சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான். பட் ஹீரோயினுக்கு அந்த மின் மேல வந்து இன்னும் கொஞ்சம் டவுட் இருந்துட்டே தான் இருக்கு. அப்ப ஹீரோயின் மின் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஒரு சாரி கேட்டுக்கிறேன், உனக்கு தெரியாம ரூம்ல போய் உன்னோட திங்ஸ் எல்லாம் பார்த்தா எனக்கு உன் மேல வந்து கொஞ்சம் டவுட் இருந்துட்டே இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ இதெல்லாம் எதுவுமே கவனிக்காம மின் பதிலுக்கு ஒரே வார்த்தை கேட்கிறான், அந்த பெல்ல டச் பண்ணி அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். இது கேட்டனே ஹீரோயின் ஷாக் ஆயிடறான். அப்ப மின் என்ன சொல்றான் அப்படின்னா, உனக்கு எத்தனை வருஷமா வந்து இந்த மாதிரி பாஸ்ட் லைஃப்ல ஞாபகத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். இதை கேட்டவன ஹீரோயின் சரியான ஸ்டன் ஆயிடறான். அப்ப உனக்குமே பாஸ்ட் லைஃப் ஞாபகத்துல இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஆமா இது வந்து என்னோட 23rd லைஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சொல்ல போனா நம்ம ஹீரோயினோட சீனியரே வந்தான். அப்ப ஹீரோயினை கூட்டு போய் அவன் என்ன சொல்றான்னா, இந்த பெல் இருக்கு பத்தியா, இது வந்து உன்னோட ஃபர்ஸ்ட் லைஃப் கூட வந்து கனெக்ட் ஆயிருக்கு. சோ உன்னோட ஃபர்ஸ்ட் லைஃப் வந்து இப்ப வரைக்கும் உனக்கு தெளிவா தெரியல, அது தெரிஞ்சாதான் உனக்கு ஏன் இந்த மாதிரி பழைய லைஃபோட மெமரிஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குங்கிற விஷயமே உன்னால கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பெல் எடுத்து ஹீரோயின் முன்னாடி வைக்கிறான். ஹீரோயின் அந்த பெல்ல டச் பண்ணி பார்க்கும்போது அவளுக்கு சில விஷயம் எல்லாம் வருது, ஒரு துணி
பறந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ராஜா மாதிரி வேஷத்துல ஒருத்தர் போயிட்டு இருக்கு, கையில ஸ்வார்டு இருக்கு, ஸ்வார்டு ஃபுல்லாக பிளட் இருக்கு, அங்க ஹீரோயின் நின்றுருக்கா. ஸோ இதை பார்த்தோன்னு ஹீரோயின் மூச்சு ரொம்ப டமாலன் அந்த பெல்ல வந்து கீழே வச்சிடறான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சோவானதா காட்டுறாங்க, அவதான் கால் ஸ்லிப் ஆகி விழுந்துருப்பாள் நேற்று சரக்கு ஸ்டோர் போது அதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருப்பா. அப்பதான் நடந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது இவ கிஸ் பண்ற மாதிரி போய் மிஸ்டர் ஹா மேல விழுந்துருப்பாருல. அப்ப மிஸ்டர் ஹா என்ன சொல்லுவார்னா, ஓ நான் இது பண்ண மாதிரியே பண்றியா ராஜா அப்படிங்கிற சொல்லியிருப்பாருல, அது இப்பதான் இவங்க ஞாபகத்துக்கு வருது. ஸோ அப்ப வந்து அவனுக்கு எல்லாமே ஞாபகத்துல இருக்கு, எங்கிட்ட தான் வந்து எதுவுமே ஞாபகத்திலே இல்லாத மாதிரி நடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மிஸ்டர் ஹா வந்து சேர்மனை போய் பாக்குறாரு, சேர்மன் வந்து ஏதாவது ரிப்போர்ட் பண்றதுக்கு ஏதாவது விஷயம் இருக்கான்னு கேட்கும் போது ஒன்னும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அப்ப நம்ம சேர்மன் என்ன கேட்கறானா, எதுக்கு தேவையில்லாம வந்து சிஓஹா வந்து அந்த ஆக்சிடென்ட் பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கான், அவனை வந்து ஹோட்டல் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணவி, இந்த தேவையில்லாத வேலை பண்ண விடாத அவனே அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம மிஸ்டர் ஹா என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல அது வந்து அவர் ஆக்சிடென்ட் நினைக்கல, மர்டர்ங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அவர் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இவர் வந்து திட்டி விட்டுறாரு சேர்மனு. திட்டி விட்டு அங்கிருந்து கிளம்பும் போது கூட நம்ம மிஸ்டர் ஹா என்ன சொல்றாருன்னா, அதுல எங்க அப்பா வந்து இறந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாரு. பட் சேர்மன் அதெல்லாம் மதிக்கிற மாதிரி தெரியல, அவர் போட்டு கிளம்பி போயிடுறாரு. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சிஹாவோட சித்தி இருக்காங்கல்ல, அவங்க ஹோட்டலுக்குள்ள போன் பேசிட்டு வராங்க. யாருக்கிட்ட அங்கிள் கிட்ட, எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து சிஹாவோட வீட்டு முன்னாடி தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏன் அங்க போனீங்கன்னு கேட்கும்போது, சிஹாவை பாத்துக்க யாருமே இல்ல, நானும் போய் அப்பா பாத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போன வச்சிருக்காரு. அப்ப இந்த ஆண்டி என்ன சொல்றாங்க, கூட இருக்க அசிஸ்டன்ட் கிட்ட, ஏன்னா அந்த கேப் 24 கம்பெனியோட சிஓவை பத்தி டீடைல் கேட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. இல்ல கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, சீக்கிரம் கலெக்ட் பண்ணுற அப்படின்னு அவங்ககிட்ட கத்திட்டு அவன் பையனை வந்து போட்டு அடிக்கிறாங்க. ஏன்டா உன் வேலைக்கே நாங்க எல்லாத்திட்டும் கெஞ்சிட்டு இருக்கேன், நீங்க வந்து கொரட்டு தூங்கிட்டு இருக்கீங்க, எந்திர அப்படிங்கிற மாதிரி அடிக்கிறாங்க. அப்ப நம்ம அங்கிள் என்ன பண்றாங்க, சிஓ ஃபுட் எல்லாம் வாங்கிட்டு கொடுக்குறாரு. அப்ப நம்ம ஹீரோ வந்து ஓகே நான் ரெடி ஆயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மொபைல் அங்கேயே வச்சுட்டு போயிடறான். சோ அந்த அங்கிள் என்ன பண்றாரு, ஹீரோட மொபைல் எடுத்து பாக்குறாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஓம்ஜா கேபிட்டல் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி பாத்தீங்களா, அந்த பாஸ் தான் கால் பண்ணி பேசியிருப்பான். அதை பாத்துறாரு கால் லிஸ்ட்ல, அதை பார்த்தோன்னு இவருக்கு மூஞ்சியே மாறிடுது. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன அவங்க சிஸ்டர் ஆபீஸ் போயிட்டு இருக்கும் போது ஹீரோயின் சிஸ்டர் வந்து புலம்பிட்டே வந்துட்டு இருக்கா, அவனுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. அப்புறம் ஏன் என்ன அவாய்ட் பண்றா, ஒருவேளை நான் வந்து சரியா முன்னாடி நடந்துக்கிறது இல்லையோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோ என்ன அவனை சமாதானப்படுத்திட்டு வரும்போது என்ன பண்றா, காஃபி வந்து மேலே கொட்டிடுறா. அப்ப ஹீரோ என்ன விளையாட்டு என்ன சொல்றான், இந்த மாதிரி பண்றதுனால தான் அவங்ககிட்ட வரதில்லை நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கிண்டில் அடிச்சு அவளை கூட்டு போற ஒரு கடைக்கு கூட்டு போய் அவளே ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறா. சோ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ரெண்டு பேரும் ஆபீஸ் வரும்போது கரெக்டா அங்க வந்து மிஸ்டர் ஹாவோட கார் வந்து நிக்குது. கரெக்டா இவங்க எல்லாம் இறங்கணும்னா மிஸ்டர் ஹா வந்து சூவான் இப்ப போட்டிருக்க ட்ரெஸ்ல வேற ரொம்ப அழகா இருக்கானா, ஹா வந்து ஸ்டன் ஆகி நின்று இருக்கான். அப்ப வந்து ஹீரோ வந்து உங்க காலுக்கு என்ன அடிபட்டுச்சா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல ஸ்லிப் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறா. சரி ஓகேங்கிற மாதிரி சொல்லிக்கிற எல்லாரும் கிளம்பும் போது சோவான் வந்து மிஸ்டர் ஹாவை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் கூட பேசணுமே அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அவன் வந்து இல்ல கொஞ்சம் பிஸி, வேலை நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறான். அப்பவுமே சோவான் வந்து விடுற மாதிரி இல்ல, ஒரு 5-5 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. அதுக்கு மேல என்ன பண்ண முடியும், நம்ம ஹீரோ ஹீரோயின் மட்டும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசும்போது சோவன் வந்து ஓப்பனா கேட்டுறான், எனக்கு எல்லா விஷயம் ஞாபகம் இருக்கு, நீ தலை தடவி விட்டு சொன்ன இல்ல, எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு, இப்போ உண்மையை சொல்லு, உனக்கு எனக்கு பிடிக்குமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கறான். அதுக்கு வந்து மிஸ்டர் ஹா என்ன சொல்றாங்க, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லிடான். அவ்வளவு அதை கேட்கும் போது சோவனுக்கு வந்து இதுக்கப்புறம் என்னென்ன பேச வந்தாலும் எல்லாத்தையும் மறந்துட்டான். அப்ப மிஸ்டர் ஹா என்ன சொல்றான், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனா நான் உங்க கூட இருக்க முடியாது, அதுக்கு காரணம் நீ கிடையாது நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஆக்சுவலா சோவா வந்து வசதியான வீட்டு பொண்ணா இருப்பான், மிஸ்டர் ஹா வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் தானே, அதனாலதான் வந்து அவகிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் மிஸ்டர் ஹா ஆபீஸ்க்குள்ள வந்து பார்த்தா ஹீரோ ஹீரோயின் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா அவன் கடுப்பாயிட்டு ஹீரோயின் மெசேஜ் அனுப்புறான், வெளியே அவங்க கூட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றான்னா, சிஓஹா வந்து இந்த கம்பெனியோட சேர்மன், அதை ஞாபகம் வச்சுக்கோ, இவ்வளவு க்ளோஸ் எல்லாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா, பாக்கவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலா ஹீரோயின் மிரட்டக்கிட்ட கூட்டிருப்பான். உன்ன ஹீரோயின் அவன் பக்கத்துல வந்து அப்படி போனா நீ என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நக்கல் அடிச்சுட்டு இருக்கா. உடனே மிஸ்டர் ஹா என்ன பண்றானா, நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பாஸ்ட் லைஃப்ல நீ தான் ஜுவான் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி மிரட்ட ட்ரை பண்றான். உடனே ஹீரோயின் வந்துட்டு, ஓ அப்ப நான் சொன்ன விஷயத்துல நீ நம்பிட்டியா, எனக்கு பாஸ்ட் லைஃப் மெமரிஸ் எல்லாம் இருக்குங்கிறது இப்ப நீ நம்புறியா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல ஒரு வேலை சான்ஸ் இருக்கலாம்ல, சரி ஓகே அப்படி பாஸ்ட் மெமரி உனக்கு இருக்குன்னு வச்சுக்கலாம், அப்படின்னா ஜுவல்லரி பாக்ஸ்ல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹா வந்து ஹீரோயின் கிட்ட கேட்கறான். அதுக்கு வந்து நம்ம ஹீரோயின் யோசிக்கவே இல்லை, அந்த ஜுவல்லரி பாக்ஸ் என்ன சைஸ்ல இருக்கும், என்ன ஷேப்ல இருக்கும், அதுக்கு முன்னாடி லாக் இருக்கும், எல்லாமே சொல்றான். இதை கேட்கும் போது மிஸ்டர் ஹாக்கே சரியான ஷாக்கர், ஏன்னா ஜுவல்லரி பாக்ஸ் யாருமே பாத்துருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து மிஸ்டர் ஹா கிட்ட அந்த ஜுவல்லரி பாக்ஸ் குள்ள என்ன இருக்குன்னு சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டு பக்கத்துல வருவா. உன்னே ஹா வந்துட்டு, ஐயோ வேண்டாம் எங்கிட்ட சொல்லாத சாமி, அது வந்து ஹீரோ சம்பந்தப்பட்ட விஷயம், நீ அவன்ட்டே சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மிஸ்டர் ஹா என்ன சொல்றா, அப்ப நீ கண்டிப்பா நீ தான் ஜுவானா இருக்கேன்னா, ஏன் இது சீக்ரெட் மெயின்டைன் பண்ற, அவன்ட்டு உண்மையை சொல்லிடு பாவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோயின் சரி ஓகே நான் அதை திங்க் பண்ணி பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க வந்துட்டு இருக்கும் போது அந்த மிஸ்டீரியஸ் லேடி இருக்காங்க பாத்தீங்களா, ஹேனா, அவங்க வந்து அங்க நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்த்தோம் ஹீரோயின் தெரிஞ்சிருது, அன்னைக்கு தானே நீங்க ரோடு கிராஸ் பண்ணி கிட்ட பேசுனீங்களா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து பேசுறா. அப்பவும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜுவான் நல்லா வளர்ந்துட்டே அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. இதை கேட்டோம்னா ஹீரோயின் வந்து ஷாக் ஆயிருது, ஒருவேளை இவங்களுக்கும் பாஸ்ட் லைஃப் ஞாபகம் இருக்குமோ, ஏன்னா இப்ப நின்னு வேற ஒருத்த புதுசாக ஒருத்த வந்திருக்கு அவனுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க வந்து சொல்றாங்க, இவங்க வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோ சியாக இருக்கா பாத்தீங்களா, அவங்களோட அம்மா தான் இங்க இப்போ வந்து நெக்ஸ்ட் லைஃப்ல வந்திருப்பாங்க, ஆனா இவங்களுக்கு பாஸ்ட் லைஃப்ல ஞாபகம் இருக்கும். இதை பார்த்தோம்னா ஹீரோயின் சந்தோஷம் தாங்க முடியாது, மேடம் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹக் பண்ணி ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா ஹீரோயின். அதே சமயத்துல ஹீரோக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஓம்ஜோ கேபிட்டல் கம்பெனில இருந்து மெசேஜ் வருது, அந்த பாஸ் தான் அனுப்பியிருக்கான், இந்த மாதிரி எங்கிட்ட அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கான ப்ரூஃப் எல்லாம் இருக்கு, டீல் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. பார்த்தோம்னா ஹீரோ சரியான ஷாக் ஆயிட்டாங்க, அவசரமா கிளம்புறான். ஆனா ஹீரோ வந்து யார்ட்டுமே சொல்லாம கிளம்புறது ஹீரோயினும் மிஸ்டர் ஹாவ் நோட் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்கடா இவ்வளவு அவசரமா போறான் அப்படிங்கிற மாதிரி. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அவங்க ஆபீஸ் காலி பண்ணது கூட தெரியாம அந்த அட்ரஸ் வந்தார்,
வர்றான் பட் அவங்க தான் அங்க இருக்க மாட்டாங்களா. அப்ப கரெக்டா அங்க ஹீரோயின் வந்து ஹீரோ முட்டிடுறான். உடனே உனக்கு சந்தேகம் வந்துருது, ஓ என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கியாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு அப்படியெல்லாம் இல்ல, உனக்கு ஏதாவது ஆயிருமோ பயந்துதான் வந்து அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கா. சோ இப்படியே பேசிட்டு ரெண்டு பேரும் வெளியே வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஹீரோயின் வந்து உண்மையை சொல்லிடுறான், என் பிரதர் எங்கிட்ட சொல்லிட்டான் சோ எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு உண்மையை சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா வந்து நம்ம ஹீரோக்கு வந்து அந்த பாஸ் கிட்ட இருந்து கால் வருது. அவன் என்ன சொல்றான், நான் உனக்கு ஒரு அட்ரஸ் அனுப்புறேன், அந்த அட்ரஸ் வந்து ஆனா தனியா தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிடறான். சோ ஹீரோக்கு அந்த அட்ரஸ் வந்து மெசேஜ் வந்துருது. அப்ப ஹீரோ கிளம்பலாம் போகும்போது ஹீரோயின் வந்து இல்ல நான் கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி அடமுடிச்சிட்டு இருக்கா. ஹீரோ வந்து முடியாதுன்னு சொல்லிடுறான். அப்ப ஹீரோ என்ன சொல்றா, அட்லீஸ்ட் உங்க டிரைவரா வேணும்ல, நான் அதுக்காவது கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப ஹீரோ என்ன சொல்றா, சரி ஓகே ஆனா என்ட்ரன்ஸ் சொல்ற நீ நின்றணும் இவ்வளவு வரக்கூடாது அப்படிங்கிற டீல் போட்டு ஹீரோயின் கூட்டு போறான். அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கேபிட்டல் கம்பெனியோட பாசம் அசிஸ்டன்ட் ஒரு கார் எடுத்து கிளம்புறாங்க. ஆனா அந்த கார் பின்னாடி யாரோ ஜிபிஎஸ் வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ரெண்டு கிளம்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை வேற யாரோ ரெண்டு பேர் ஃபாலோ பண்ற மாதிரி காட்டுறாங்க. பட் அவங்க யாருன்னு நம்மளுக்கு தெரியல. சோ இவங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது நம்ம மின்னதான் காட்டுறாங்க, அவன் காலேஜ்ல ப்ரொஃபஸரா தான் இருப்பான். அப்ப அந்த பெல்ல வச்சுட்டு பக்கத்துல இன்னொரு பொருள் வச்சு அவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். சோ அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் அந்த லொகேஷன் வந்துறாங்க. அப்ப ரெண்டு பேரும் ஓரளவுக்கு நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்றான், நீ இதோ நின்னுக்கோ நான் போறேன் அப்படின்னு சொல்ற. ஹீரோ என்னது, இல்ல நான் ஃபர்ஸ்ட் போறேன் அப்படின்னு முந்திரி கொட்ட மாதிரி கிளம்புறான். அப்ப ஹீரோ என்ன சொல்றான், ஏய் இந்த அதிக பிரசிங் தானே பண்ணாத, நீ இங்க இரு நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். சோ ஹீரோ நடந்து போகும்போது ஹீரோயின் வந்து அவளோட ஃபர்ஸ்ட் லைஃப்ல வந்துச்சு பாத்தீங்கன்னா விஷயம் அதுதான் காட்டுறாங்க. ஹீரோ நடந்து போறது அந்த ஃபர்ஸ்ட் லைஃப்ல அந்த பர்சன் நடந்து போறது கிட்டத்தட்ட சேமா இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கையில ஸ்வாடோட ஸ்வாடு ஃபுல்லா பிளட்டோட ஒரு ஆள் நடந்து போற மாதிரி காட்டுறாங்க. ரெண்டு பொண்ணுங்க வேற ஓடிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி மிஷன் வந்து கொஞ்சம் பிளர்ராவே தெரிஞ்சிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கொஞ்சம் கிளியரா காட்டுறாங்க. அந்த நடந்து போன பர்சன் திரும்பி பார்க்கும்போது தெரியுது அது வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோ சியோகா தான். சோ இத பாக்கும்போது ஹீரோயினா சரியான ஷாக் ஆயிரும். அப்ப அவளோட ஃபர்ஸ்ட் லைஃப்ல இருந்தே வந்து ஹீரோ இருக்காங்கிற விஷயமே இப்பதான் அவளுக்கு தெரியுது. அப்ப என்ன பண்றானா, ஹீரோ தான் அந்த வழியில் நடந்து போயிருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோயின் போயிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதே இடத்துல இந்த எபிசோட கம்ப்ளீட் பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.